நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம் வந்துட்டுருக்காரு. படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் படங்களை இயக்குறது, தயாரிப்பு, பாடல் வரி எழுதுறதுன்னு பன்முக திறமையும் தனுஷ்குள்ளே இருக்குங்க. அவர் நடிச்சிருக்க கேப்டன் மில்லர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளில் இப்போ தனுஷ் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் நம்ம எஸ்டிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட 48வது படத்துக்கான வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இந்த படத்தை தேசிங் பெரியசாமி இயக்குறாரு. இந்த படத்தோட முன்னணி வேலைகளும் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த படத்துக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் கூட இந்தியன் 2 மற்றும் தக் லைஃப் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு எஸ்டிஆருக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் சில பல காரணங்களால் எஸ்டிஆரால் அந்த படங்களில் சேர்ந்து நடிக்க முடியலை. நடிகர் சிம்பு மற்றும் தனுஷ் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமான நண்பர்களாக இருக்காங்க. என்னதான் இவங்க 2 பேர்த்தையும் போட்டி போடுற நடிகர்கள்னு சொன்னாலும் பொது நிகழ்ச்சிகளில் இவங்க 2 பேரும் சேர்ந்தால் அந்த வைபே தரமாக இருக்குங்க. இப்போ இந்த 2 பேரும் ஒரு முக்கிய மற்றும் மிகப்பெரிய படத்தில் சேர்ந்துருக்காங்க. இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் படத்தில் இளையராஜா கதாபாத்திரத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பதாக தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த படத்தை தயாரிப்பு நிறுவனமாக இருக்க கனெக்ட் மீடியாவும் உறுதி பண்ணி இருந்தாங்க. இளையராஜா பயோபிக் படத்தில் AR ரஹ்மானோட கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் சிம்புவை அணுகி இருக்காங்களாம். ஆனால் சிம்பு தரப்பில் இருந்து இது பற்றி எந்த பதிலுமே வரலைங்க. இசைஞானி இளையராஜாவோட இந்த பயோபிக் படத்தை பாலிவுட் இயக்குனர் பால்கி தான் இயக்க இருக்காரு. இசைஞானி இளையராஜாவா தனுஷ் மற்றும் இசை புயல் AR ரஹ்மானா சிம்பு நடித்தா தரமாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க. பேன் இந்திய படமாக உருவாக இருக்க இந்த படம் பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரமே வந்துடும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம்.